பிக்பாஸில் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இன்றைக்கி மிட் வீக் எவிக்ஷன் நடந்திருக்கு இந்த ஒரு எவிக்ஷன்ல ஜஸ்ட் மிஸ்ஸில் தினேஷ் தப்பிச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஓட்டிங்கில் அனன்யா குல் சுரேஷ் நிக்சன் மற்றும் தினேஷ் இவங்க நாலு பேரும் சரிசமமாக தான் வந்துகிட்டு இருந்தாங்க இதில் நிக்சன் மற்றும் தினேஷ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஃபோர்த் பிளேஸ் ஒரு நாள் தேர்ட் பிளேஸ் ஒரு நாள் ஃபிஃப்த் பிளேஸ் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக ஆர்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு இவங்க நாலு பேத்துக்கும் ஓட்டிங் அப்படிங்கிறது சரிசமமாக வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் தினேஷ் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு ஒரு நாள் நிக்சன் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு இதில் கூல் சுரேஷ் மற்றும் அனன்யா இவங்க தான் ஸ்கோப் பண்ண தவறுனதுனால கொஞ்சம் ஓட்டிங்ஸ் அப்படியே கம்மியாக இருந்துச்சு இதில் அனன்யா தான் எதுவுமே பண்ணாமல் லாஸ்ட் இடத்துல இருந்தாங்க ஓட்டிங்லேயும் லாஸ்ட் இடத்துல இருந்தாங்க அந்த ஒரு காரணத்தினால தான் மிட் வீக் எவிக்ஷனில் அவங்கள அனுப்பியிருக்காங்க இப்போ மிட் வீக் எவிக்ஷனில் அனன்யா போயிட்டாலுமே வீக்கெண்ட் எபிசோடு இருக்கு இல்லையா வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு ஆள் கண்டிப்பாக தூக்கி தான் ஆகணும் ஏன்னா வீட்டில் இப்போவே பன்னெண்டு பேருக்கு மேலே இருக்காங்க வரப்போகும் வாரம் அப்படிங்கிறது ஒரு நாலு வாரம் மட்டும்தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக இப்போ எலிமினேஷன் அப்படிங்கிறது மஸ்ட் சோ கமல் சார் எபிசோட்ல ஒரு ஆள் எலிமினேட் ஆக போறது உறுதி அது யாரு கூல் சுரேஷா நிக்ஸனா தினேஷா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இதுல கூல் சுரேஷா ஒரு விஷயத்துக்காக தக்க வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே என் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த காரணத்தினால ஸ்டாச்சு டாஸ்க்ல அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக அது டிஆர்பிக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி அவர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிக்சன் தான் கொஞ்சம் போன வாரமே போயிருக்க வேண்டியது அப்படி அப்படின்னு இருக்க வச்சுருந்தாங்க ஒருவேளை அவர் அனுப்புவாங்களா இல்லை தினேஷும் மோட்டிங் அடி வாங்கிட்டு தான் இருக்குது பெருசாக எதுவும் பண்ணலை அப்படின்னு தினேஷ் அனுப்புவாங்களா அப்படிங்கிறே தெரியலை ஆக மொத்தம் கடைசி நேரத்துல தான் மிட் வீக் வெகேஷன்ல இருந்து தினேஷ் போயிருக்காரு தப்பிச்சிருக்காரு இப்ப மிட் வீக்ல தப்பிச்ச மாதிரியே வீக்கெண்ட்ல தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும் அன் அபிஷியல் ஓட்டிங் படி தினேஷ் ஓரளவு நல்ல ஸ்கோர்ல இருக்காரு நிக்ஸனா குல் சுரேஷா அப்படிங்கிற கேள்விதான் வந்திருக்கு பட் அபிஷியலா அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும் இந்த மூணு பேத்துல யார் வெளியே போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க